Hi guys, welcome to my channel Sparkle Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம 300 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய போற பாத்திரத்தை அடுப்புல வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம நெய்யே ஃபுல் அளவு சேர்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் கொஞ்சம் இதில் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துருக்கோம், அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு இதில் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், அப்புறம் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டப்புறம் அனாச்சியை, இது பேர் பார்த்திங்கன்னா அனாச்சி பூவா. அடுத்து வந்து இந்த நீட்டாக இருக்கிறது அப்படி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மராட்டி மொட்டு. இதெல்லாம் நீங்கள் பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. இது வந்து பிரிஞ்சி இலை. அடுத்து லவங்கம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஏலக்காய். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெயில், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலாலாம் எண்ணெயில் நல்லா ஊறட்டும். ஊறின உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 7-8 வெங்காயம் வரைக்கும் நல்லா பொடியெல்லாம் அறியில நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும், அப்போ தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயத்தை கலரி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஆஃப் கை அளவு நம்ம நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் நம்மளோட வெங்காயம் சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் வெந்துடுச்சு, அதுலேயே தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி சிக்கனை இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1 kg அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளியோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்ட அப்புறம் ஒரு 1/2 கப் கரம் மசாலா, 1/2 கப் ரெட் சில்லி பவுடர், இதோ 1/2 கப் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் வெட்டி மிளகாய்த்தூள், சாதா மிளகாய்த்தூள் இல்லை வெட்டி மிளகாய்த்தூள். பிரியாணிக்கு நீங்கள் இது ரெண்டு சேர்த்தாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படி எந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் பிரியாணி வந்து குழையாமல் நல்லா வரும். என்ன ரேஷியோ தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு சேம் இதையும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்தவுடனே அதில் அரிசியை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து அப்படியே சேர்க்காமல் ஒரு கடாயில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரிசியை இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி அரை மணி நேரம் வெந்து சூப்பராக புகையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது இன்னும் நல்லா வேகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டம்ப் போடணும். அதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணி நம்மளோட தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பிரியாணி இதுவை அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதையும் சேம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நம்ம பிரியாணி சூப்பராக குக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு யாருனா ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க டக்குன்னு உங்களால் நிறைய அளவு செய்ய முடியல, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ மேலே அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிரியாணியை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு நான் கீர் வச்சுட்டேன், அப்புறம் எக்கு, அப்புறம் ஒரு ஸ்வீட்காக ரசகுல்லா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி அப்புறம் அந்த கீர்லாம் எப்படி செய்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ரைத்தா. இப்போ நம்ம சைட் டிஷ்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் பிரியாணியும் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.